ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां यद्ग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गणिरुमतिर्पुडचूडयोक्तियन् அணிநகரத்துலகனித்தும் கங்கதிரோம் குலத்திற்கோள் விளக்காரி தோன்றி முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் பெருமான் என்று கொலோ தன் குளிரக்கானு நாளே வேந்தகநாத செல்வர் விளங்கிடும் யானச் சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் பாதுபாச கஷ்டம் அடித்தளமாயிரம் 8வது சுபாஷித பத்ததி நன்மொழி படலம் நன்மொழி படலம் என்பதை அனுபவிக்க இருக்கிறோம் 8வது ஸ்ரோதாக உள்ளதா என்று நல்ல விஷயத்தை சொல்றவளும் குறைவு கேட்கவும் குறைவு இங்கே பார்த்து அடிப்படையாக வைத்து சுவாமி நமக்கு நன்மொழியை அருள்கிறார் கலையொன்றில் தேர்ந்தவனை சார்ந்தவரும் துதி பெறுவர் அந்தனவன் மறிநிலையை ஆதரித்தான் பரதனவன் கலையொன்றில் தேர்ந்தவனை சார்ந்தவரும் துதி பெறுவர் அரங்கனவன் அடிநிலையை ஆதரித்தான் பரதனவன் நிலக்கரித்தனி வாய்க்கால் வழியோடு புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் தொழுலகில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் மழை தேர்ச்சியான நாடக கலைஞன் அந்த குழுவுக்கே பெருமை அளிக்கிறான் கிரிக்கெட் லீடர் அந்த கிரிக்கெட் குழுவை வெற்றி செய்கிறான் அது மாதிரி கலையொன்றில் தேர்ந்தவனை சார்ந்தவர் பெறுவர் எனவே இந்த பாதுகையானது அது சிறந்த தேர்ச்சி பெற்ற தலைவனாக இருப்பதனாலே நாடக குழுவின் தலைவனாக இருப்பதனாலே பாதுகை அற்புதமான ஆனந்தமான ஒரு நிலையை அடைகிறது பரதனாலே கொண்டாடப்படுகிறது அரங்கனவன் நடிநிலையை ஆதரித்தான் பரதனவன் பரதன் எந்த பாதுகையை சுமந்து சென்றானோ அதைத்தான் ரங்கநாதன் அணிந்து கொண்டு நமக்கெல்லாம் அருள் செய்து கொண்டிருக்கிறான் ஆகையினாலே அரங்கனவன் அடிநிலையை ஆதரித்தான் பரதனவன் என்று அந்த பாதுகையானது சிறந்த நிலையிலே இருப்பதனாலே அது காட்டிலே இருந்தாலும் நாட்டிலே இருந்தாலும் நாடனகொன்றோ காடாகொன்றோ நிசையாகொன்றோ அவலாகொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்ல இவ்வாழிய நிலைநிலை என்று சொல்ல அப்படி அந்த பாதுகையானது பெருமை பெறுகிறது மற்றவரையும் பெருமைப்படுத்துகிறது என்கிற 828வது வாசகத்திலே காடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் கடமையை செய்கிறதாம் பாதுகை தன்னூர் என்றாலும் அயல் ஊர் என்றாலும் நம் மக்கள் தமது நன்னடத்தை மீறார்கள் ஆத்துக்கரு கற்று வருகிறது மன்னாலும் இவ்வாறு ஒத்துக்கரு கார் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர் இல்லை என பார்த்தார்கள் நம் மக்கள் தமது நன்னடத்தை மீறார்கள் ராமன் தன் ராஜ்யம் பணம் என்ற வேதம் பாராமல் அதை காத்து ஆண்டதம்மா காட்டிலே செல்லும் பொழுது எம்பெருமான் திருவடிகளுக்கு கண்டக சோதனம் என்று அந்த முக்களையெல்லாம் நீக்கியதாம் இங்கே நாட்டிலே வந்த பொழுதும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான எம்பெருமான் திருவடி நிலைகளை காப்பதற்காக ஏற்கனவே அயோத்தியிலே கூட பாதுகா சாம்ராஜ்யம் பகையில்லாத சாம்ராஜ்யமாக இருந்ததல்லவ ஆகையினாலே கண்ணூர் என்றாலும் மயலூர் என்றாலும் நன்மக்கள் தமது நன்னலத்தை மீறார்கள் ராமன் தன் பாதுகையும் ராஜ்யம் வனம் என்ற பேதம் பாராமல் பகை காத்து ஆண்டதம்மா கண்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா என்ற கர்மயோகியாக இருந்தது என்று பேசுகிறார்
மூன்றாவது பாசுரத்திலே புல்லும் பிரம்மாஸ்திரமாம் கடலும் கன இலக்காக பாதத்தை காக்கின்ற பாதுகையும் நாடார வல்லவனின் விளையாட்டில் எல்லாமே எளிதாகும் வல்லான் வகுத்தபடி எல்லாம் நடந்துடுமே வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கூடி தொகுத்தாக்கும் தீத்தளர்வு என்று பேசுவான் வள்ளுவர் புல்லும் பிரம்மாஸ்திரமாம் கடலும் கன இலக்காக பாலத்தை காக்கின்ற பாதுகையும் நாடாள வல்லவனின் விளையாட்டில் எல்லாமே எளிதாகும் வல்லாத்தபடி எல்லாம் நடந்திடும் எரியப்பட்ட திரும்பானது பிரம்மாஸ்திரமாக மாறுகிறது அது கடலையே வற்றச் செய்வேன் என்ற சங்கல்போத்தோடு சென்று கருணையின் விளைவினாலே அது மறுகாந்தாரத்திலே காட்டப்படுகிறது அதே போல அந்த வருண பகவான் எம்பெருமானுடைய திருவையிலே சரணாகதி பண்ணுவதனாலே அந்த அவருடைய கோபமெல்லாம் சாந்தமாக குணமெனும் குன்றேன் நின்றார் என்று சொல்லும்போது சொல்லுவது போல எம்பெருமா உத்தமே சனகோபசியா என்று அந்த வல்லவனின் விளையாட்டில் எல்லாமே எளிதாக 826வது பாசுரத்திலே பரசுமுனிவனின் புண்ணியத்தை கர்வத்தை அந்த பாதுகை பெற்றுக்கொள்ளுகிறது பூமியை ஆளுகிறது பதவியை பெறுகிறது எனவே இந்த 823வது பாசுரத்திலே அழகலா விளையாட்டுடையார் எம்பெருமான் மட்டுமல்ல பாதுகையும் என்று குறிப்பிடுகிறார் சுவாமி 824வது பாசுரத்திலே பதவியிருப்பவர்கள் விதிகரத்தால் இழந்தாலும் கருத்தை பெற்றிடுவார் என்பதுதான் விதியாகும் தலைமகன் தந்த பாதுகைகள் நிலையை இழந்தாலும் நிலை பெற்றார் மீண்டும் பதம் ராமனுடைய திருவடி நிலைகள் ராமனை பிரிகின்றன ஆனாலும் இந்த இடத்திலே ராமன் அமர்ந்து சீரிய சிங்காசனத்தில் இருந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து ஆட்சி செய்வானோ அதே இடத்திலே ராம பாதுகை ஆட்சி செய்கிறது ஆகையினாலே இந்த 724வது பாசுரம் விதிவசத்தால் இழந்தாலும் மீண்டும் அந்த தலத்தை பெற்றுடுவார் தலைமகன் ராமனவன் தங்க பாதுகைகள் நிலையை இழந்தாலும் நிலை பெற்றால் மீண்டும் பதம் என்று இது டெம்பரல் தற்காலிகம்தான் இழப்பதோ தவிர அனன்யா சிந்தையன் தோமா ஏஜனா பரிபாதை தேசா நித்யாதித்தானம் யோக க்ஷேமம் பகாம் என்று சொல்வதனாலே இங்கே அழகாக 224 அந்த பாதுகையானது மீண்டும் அயோத்தியிலே ஆட்சியை பெற்றுவிட்டதை கொண்டாடுகிறார் சுவாமி ராமன் கூட இழந்து மறுபடியும் பெறுகிறான் இப்படியாக நழுவல் அது நழுவல் தானோ தவிர அது விலகல் அல்ல என்று இங்கே உணர்த்துகிறார் 825வது பாசுரத்தில் பாதுகை ராமன் திருவடியை பற்றியதால் சிம்மாசனமாக நடக்கையுடைய நல்லவர் ஒருவரின் அடக் அடித்தளம் பிடித்து அவரிக்க வழக்கென ஒழுகும் உண்மையரு பாதுகை போலவே உயரிய மதிப்பினை பெற்று உயர்வார்களே நடத்தை உடைய நல்லவர் ஒருவரின் அடித்தளம் பிடித்து அவரிக்க வழக்கென ஒழுகும் உண்மையரு கண்டாரி அழிவனவே காதலும் தான் செய்தி உண்மை சினத்தால் என்றதா எனச்சி யாரோவர் மகாவிசுவாசத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமான உண்மையான நன்மையும் செல்வமும் நாடும் நல்கும் திண்மையும் பாவம் சிதைந்து செய்யும் ஜென்மமும் மரணமும் செய்யும் உயரிய மதிப்பினை பெற்று உயர்வார்கள் ராமராஜ்யத்தின் பாதுகா சாம்ராஜ்யம் மிகச் சிறந்து இருந்தது என்று சொல்வதனாலே ஈசாஸ்திரியம் நகர்த்தவியம் கர்த்தவியம் மகதாஸ்திரியம் என்று ராமனுடைய திருவடியை பிடித்துக் கொண்டதனாலே திருவடி நிலைகள் இங்கிருந்தாலும் பெருமை பெற்று விளங்குகிறது என்று பேசுகிறார் அடுத்து 826வது பாசுரத்திலே விதி தெய்வம் இரண்டையும் ஒன்றாக என்று பேசுகிறார் விதியை வகுத்தும் விதிக்கும் விதியாம் விதி அதை மாற்ற கொண்டா பதியும் மகனை இளவரசாக பாத்திர விருப்பம் கொண்ட பதியும் சதியும் சதியதாலே பரதனை முன்னிறுத்த
விதியில் விதியே பாதுகைக்கே விதித்ததே முடியம்மா. தெய்வமற்ற பிரமாணம். நாம் என்ன நினைத்தாலும் எம்பெருமான் என்ன நினைக்கிறானோ அதுதானே நடக்கும். விதியை வகுத்தோம் விதிக்கும் விதியாம் விதியதை மற்ற உன்ன லட்சுமணன் கூட சொல்லுவான், விதிக்கு விதியாகும் என் விற்றோயில் காண்டி என்றான் என்று தான் விதியை மாற்றுகிறேன் என்பான். சதியும் மகன் இளவரசாக பத்திட விருப்பம் கொண்டார். பதியும் சதியும் சதியதாலே பரதனை முன்னிறுத்த விதியும் விதியே பாதுகைத்தே விதித்ததுமுடியம். கைதே பரதனை ஆட்சியிலே அமர்த்த விரும்பினால் தயாரதன் ராமனை ஆட்சி அமர்த்த விரும்புகிறான். ஆனால் பாதுகையல்லவா ஆட்சி செய்து. எனவே விதி என்பது தெய்வனுடைய கடாட்சம் என்பது அற்புதமானது. ஊழையும் ஊழில் பெருவழி ஆகுல என்ற அற்புதமான கருத்தை இங்கே பதிவு செய்கிறார் சுவாமி. 727வது பாசுரம். பாத பீடமும் பாதுகை அதுவும் பாதத்தை சுமப்பதில் சமமன்றோ. 727 பார்க்கிறோம். பாத பீடமும் பாதுகை அதுவும் பாதத்தை சுமப்பதில் சமமன்றோ. பாத பீடமும் பதியவன் அருகே விளங்கும் என்பது உண்மையதே. ராமனின் ராஜ்யம் ஆளும் கௌரவம் பாதுகைத்தான் கிடைத்ததம்மா. ராமனின் ராஜ்யம் ஆளும் கௌரவம் பாதுகைக்குத்தான் கிடைத்ததம்மா. ராமனின் துணையா இணைந்திருந்தது இணையடி நிலைகளே எப்பொழுதும். பாத பீடம் பாதுகை அந்த திருவடி நிலைகள் எம்பெருமானுடைய திருவடிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அங்கே ஒரு பாத பீடம் இருக்கும். அந்த பாத பீடமும் பாதுவையும் எப்பொழுதும் எம்பெருமானை அண்டியே இருக்கும். பாத பீடமும் திருவடிகளை தாங்குகிறது, பாதுகையும் திருவடியை தாங்குகிறது. ஆனால் இந்த பாதுகைதான் அந்த எம்பெருமானுக்கு உகந்ததாக அமைகிறது. பாத பீடமும் பாதுகை அதுவும் பாதத்தை சுமப்பதில் சமமன்றோ. பாத பீடமும் பதியவன் அருகே விளங்கும் என்பது உண்மையதே. பாதுகை கூட சங்காரத்திலே வெளியே சென்று மறுபடியும் வரும். ராமனின் ராஜ்யம் ஆளும் கௌரவம் பாதுகைத்த பாதுகைக்குத்தான் கிடைத்ததம்மா. பாதுகைதான் அந்த பெருமையை பெற்றது. ஏனென்று கேட்டால் அந்த பாதுகைதான் எம்பெருமானுக்கு உதவி செய்ததாம். என்ன உதவி? மன்னவன் பணி என்றாக நுண்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்று ராமன் காட்டுக்கு வருகிறான். தாயுரை கொண்டு காதை உதவிய தலைநிலை தீயன தீவினை என்ன நீட்டு சிந்தனை முகத்தில் தேய்த்து பரதன் வருகிறான். பரதன் நாட்டுக்கு செல்ல மாட்டேன் என்கிறான். இப்படிப்பட்ட இரண்டு பேரும் அறத்தை பற்றி இருக்கிறார்கள். அப்பொழுது பாதுகைதான் தன்னை எம்பெருமானை விட்டு பிரிந்தாலும் அந்த இணையடி நிலைகிற பாதுபா சாம்ராஜ்யத்தை காத்து அருள்வதற்கு ஒப்புக்கொள்கிறது. ராமனின் துணையா இணைந்திருந்தது இணையடி நிலைகளே எப்பொழுதும். அதனாலே அந்த பாதுகைதான் சீதை கூட மறுத்தாராம். ஆனால் பாதுகாதேவி வழிவிலா அடிமையாக இட்ட வழக்காக இருந்திருக்கிறாள் என்பதை காட்டுகிறார்கள் 827வது பாசுரத்தில். 828வது பாசுரம். செவ்மை செல்வம் சேர்ந்து விட்டால் குணமே நிலைக்கும் எனும் உண்மை. செல்லும் மடியின் நிலைகள் தமக்கே சிம்மாசனமே கிடைத்த பின்பு செல்லாதிருந்தே 14 ஆண்டுகள் சிம்மாசனத்தில் நிலையாக சீராய் நேராய் ஆட்சி நடந்தது பாதுகையாட்சி பரமசுடமோ. செழுமை செல்வம் சேர்ந்து விட்டால் குணமே நிலைக்கும் எனும் உண்மை. உண்மையான எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைத்து விட்டால் குணம்தான் மேலோங்கி இருக்குமா? செல்லும் அடியின் நிலைகள் தமக்கே சிம்மாசனமே கிடைத்த பின்பு கிடைக்காத பெறாப்பேர் கிடைத்தது. செல்லாதிருந்தே 14 ஆண்டுகள் சிம்மாசனத்தில் நிலையாக சீராய் நேராய் ஆட்சி நடந்தது பாதுகையாட்சி பரமசுகம்.
அந்த பாதுகை ஆட்சியை வேதாந்த ஜனதிகம் பல இடங்களிலே கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட பயன்மரம் உள்ளூர் பழுக்கற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி நின்று, செல்வம் வந்தால் அது நல்லவனுடைய கையிலே கழித்தால் பயன்மரம் உள்ளூர் பழுக்கற்றால் செல்வம், பயன்மரமாக இருக்க வேண்டும். சஞ்சல பாதுகை கீராட்சி நடத்தியது என்பதுமாவது சஞ்சாரம் பண்ணியிருந்த பாதுகை, ஆனால் 14 ஆண்டுகள் நிலையான ஆட்சி தந்திருக்கிறது என்று அறிவிக்கிறார். 829வது பாசுரம், அந்த பாதுகையானது எம்பெருமானோடு இருக்கிறது, எம்பெருமானோடு சஞ்சாரம் செய்கிறது. இருப்பு நடை, ஸ்டேயிங் மூவிங், இந்த இரண்டையும் செய்கிறது. திருவடிகளிலே நிலைத்து நின்று அலைந்தது உண்டு பலகாலம், திருமுடி மன்னர் அமர்ந்த பதத்தில் நிலைத்து ஆண்டது சில காலம், நிலைப்பதும் அலைவதும் நிலை இல்லை என்பது இறைவன் விதித்த விதியாகும், பதமதின் பாதுகை தரும் படிப்பினை விலை மதிப்பில்லா ஒன்றாகும். நன்மணிப்படல் மிகு பாதுகை நமக்கு ஒரு அற்புதமான படிப்பினையை தருகிறது. திருவழிகளிலே நிலைத்து நின்று அலைந்ததுண்டு பல காலம், திருமொழி மன்னர் அமர்ந்த பதத்தில் நிலைத்து ஆண்டது சில காலம். மனு மந்தாத்தா போன்ற மிகச் சிறந்த ஆட்சியர்கள் போலோச்சிய சீரிய சிங்காசனத்திலே பாதுகையும் இருந்து 14 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். அதற்கு முன்னாலே எம்பெருமானுடைய திருவடிகளிலே இணைந்து நின்று காடெல்லாம் உலகம் ஈரடியால் முறை கிரம்பா வதைமுடிய தாவிய சே வடி சேர்ப்ப தம்பியோடும் கான் போந்து சோகரனும் போர்மடிய தொழிலங்கை கட்டடித்து சேவகன் சீர் என்று பேசுவார். அப்படியாக திருவடிகளிலே நினைத்து நின்று அறிந்ததொன்பது பல காலம், திருமொழி மன்னர் அமர்ந்த பதத்தில் நினைத்து நின்றது சில காலம், நிலைப்பதும் அறைவதும் நிலையில்லை என்று இறைவன் விதித்த விதியாகும், பதமனின் பாதுகை தரும் படிப்பினை விலைமதிப்பில்லாத ஒன்றாகும் என்று 829வது பாசுரத்தில் பேசுகிறார். 830வது பாசுரம், விதியுந்து துதி செய்த துதி காணும் விதி உண்டு பதியவனை பாதுகையும் விதியுங்கும் துதித்ததனால், பதியவனால் பாதுகைக்கு பரம்பர் மரசதுவும் நிதியாக கிடைத்ததம்மா, நீதியும் நிலைத்ததம்மா, பொறுமையாக பாதுகாவேவி இருக்கிறாள் என்பதை இங்கே காட்டுகிறான். விதி ஒன்று துதி செய்தால் துதி காணும் விதி உண்டு, கண்டாறு எழுவனவே காண்தான் செய்திடும், எவ்வளவு வாழால் அடுத்து சிறிதும் மருத்துவம்பால் மாறாத காதல் நோயாளர் என்று பேசுவார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு இருந்தால், விதியுண்டு துதி செய்தால் துதி காணும் விதி உண்டு பதியவனை பாதுகையும் விதியுண்டும் துதித்ததனால், விதிக்கப்படக்கூடிய பாதுகையானது எம்பெருமானை கொண்டாடிக்கொண்டே இருந்தது. ஆகையினாலே மகாபுருஷனை ஆசிரித்து விட்டால் எந்த நிலையிலும் விடக்கூடாது. காலால் விதிப்பட்ட பாதுகை ராஜ்யாபிஷேகம் கண்டது அல்லவா? ஆகையினாலே விதியுண்டு துதி செய்த துதி காணும் விதி உண்டு பதியவனை பாதுகையும் விதியுண்டும் துதித்ததனால், பதியவனால் பாதுகைக்கு பரம்பரையாம் அரசதுவும் நிதியாக கிடைத்ததம்மா, நிதியுமே நிலைத்ததம்மா. அவ்வளவு சுலபமாக பாதுகைக்கு அந்த ஆட்சி கிடைத்து விடுமா? நவீரவன் போன்ற மிக சிறந்த அரசர்கள் வீற்றிருந்த சீரிய சிங்காசனத்தில் பாதுகை அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். நோற்று சுகந்தம் போகின்ற அம்மனா என்று பேசுவார்கள். ஆகவே நீரழுவையாகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலழுவையாகுமாம் நுண்ணெறிவு, மேலை தரத்தளவையாகுமாம் தான் கற்ற செல்வம், புறத்தளவையாகும் குணம் என்பது ஒரு பாட்டு. ஆகையினாலே இந்த திருவடி நிலைகள் சிரமப்பட்டு அந்த எம்பெருமானாலே அந்த பாதுகைக்கு இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பரம்பரையான அந்த பதவி கிடைத்தது. ஆகவே
மதா புருஷர்கள் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார்கள். பற்றுக பற்றிற்கான் பற்றினை பற்றுக பற்று இழக்கு என்று சொன்னான் அல்லவா. எனவே எம்பெருமான் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டான். அதை நிரூபிக்கிறதாம் இந்த பாதுவை. இப்படியாக இந்த நன்மொழி பலவற்றிலே நம்முடைய சுவாமி அழகான பல சுபாஷிதங்களை நமக்கு அருள்கிறார். அடுத்து கலம்பக படலம் பிரகீர்ண பத்தி என்று இதுவரை சொல்லாத விஷயங்களை சொல்ல விரும்புகிறார். தொடர்ந்து பாதுகா சகஸ்திரத்தை நாம் அனுபவிப்போம். எம்பெருமான் திருவள்ளுவர் மங்களம் கோசலேந்திராய மதனீய குணத்பய சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபூமனாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சேர்ந்தும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேந்தரநாதம் தோற்றி லட்சுமி வல்லபகம் கல்ப வல்லபாய மகாத்மணி ஸ்ரீமத் கணதே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாத்மணமுத்து.